நினைவுகள் பரிசுத்தமுள்ளதாய் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமுள்ளவதாய் இருக்கும். ஆண்டவர் யூதா வம்சத்தாரை பற்றி இவ்விதமாய் சொன்னார். 2 ராஜா 19:30 ஏசாயா 37:31 யூதா வம்சத்தார் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த வேர்களிலே 2 வேர்கள் உண்டு. ஒரு வேர் ஆணி வேர் என்று அழைக்கப்படுகிறது. பூமிக்கு உள்ளாக ஆழத்துக்குள்ளே செல்லுகிற நீரூற்று எங்கே இருக்கிறதோ அதை கண்டுபிடிக்கிற வரையிலும் இந்த ஆணி வேர்கள் ஓய்ந்து போகாமல் கீழே 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 போய் கொண்டிருக்கிற வேர்கள். இந்த வேர் உறுதியாயிருந்தால் இந்த மரம் அசைக்கப்படவே முடியாது. இன்னொரு வகை வேர்கள் உண்டு, மேலோட்டமாயிருக்கிற சல்லி வேர் என்றதை சொல்லுவார்கள். கொஞ்சம் மழை பெய்கிறது, நேற்று கொஞ்சம் தூறல் பெய்தது, அந்த கொஞ்சம் தூறலிலே திருப்திப்பட்டு கொண்டிருக்கிற சல்லி வேர்களும் இருக்கிறது. ஆண்டவர் நம்மில ஒன்றை எதிர்பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தின் ஆழம் கர்த்தரோடு எப்போதும் இசைந்திருக்கணும், அதுதான் அவருடைய பிரியம். அதற்காக அவர் கிரியை செய்கிறார், அதற்காக அவர் பரிசுத்தாவியாகிய நீரூற்றை கட்டளையிடுகிறார். நேற்று ஒரு ப்ரொஃபஸரிடம் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் ஒரு ஆச்சரியமான காரியத்தை எனக்கு சொன்னார். ஜப்பான் தேசத்தில் ஒரு வகை பெரிய மரம், அந்த மரத்தின் விதையை போட்டால் உடனே அது எழும்பி வராது. நம்ம சாதாரண ஒரு அவரை விதை போடுறோம் அல்லது ஒரு புளிய விதையை போடுறோம், முதல்ல வேர் தான் உண்டாகும். அந்த வேருக்கு பிறகுதான் மேலே அந்த குருத்து வரும், அந்த இலைகள் வரும். ஆனால் ஜப்பானில் உள்ள அந்த மரம், அந்த விதையை போட்டால் 5 வருஷம் மேலே குருத்தே வராது. 5 வருடம் அதனுடைய வேரை எவ்வளவு ஆழத்து கொண்டு போக முடியுமோ, எல்லா பக்கங்களிலும் வேர் விடும்படி 5 வருட காலங்கள் அதை எடுத்துக்கொள்ளுமா. அதுக்கு பிறகுதான் அந்த செடி மேலே வளரும். அதை யாரும் அசைக்கவே முடியாது. எவ்வளவு உயரம் வளர்ந்தாலும் புயல் காற்றினால் அது கீழே விழுவதில்லை. நாணலை போல அங்கும் இங்கும் அசைவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனோடு உள்ள உறவை அதிகப்படுத்துங்க, தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்துங்க. கர்த்தரோடு உங்களுடைய ஆழமாய் உங்களுடைய ஆணி வேர்கள் பதிந்திருக்கும் என்றால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்பதும் இல்லை. வேர் எவ்வளவு முக்கியம். யூதா கோத்திரத்தை மட்டுமல்ல, யாக்கோபை பற்றியும் கூட ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை ஏசாயா 27:6 சொல்லுகிறார். யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூ பூத்து காய் காய்த்து உலகத்தை பலனினால் நிரப்புகிற காலம் வரும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேர் பரிசுத்தமாக இருந்தால் மரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். உன்னுடைய கிளைகள் பரிசுத்தமாக இருக்கும். அதனுடைய பழங்கள் பிரயோஜனமான பழங்களாக இருக்கும். என்னுடைய நண்பர் ஒரு போதகர் சொன்னார், அவருடைய ஊரில் ஒரு மாமரம் உண்டாம், ரொம்ப அழகான பழமா பெரிய பரமா பழமா தொங்குமா, பார்க்கிறவங்களுடைய நாக்கில் தண்ணி ஊறுகிறபடி. ஆனால் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாலோ வாய் பொத்து போமா, அந்த மாம் வெளிப்பாகத்தில் பழுத்தது போல தோன்றினாலும் அந்த மாமரத்தில் இருக்கிற ஒரு பால் வாயை புண்ணாக்கி விடுமா. அதனால் அந்த மரத்துக்கு பேர் பால் காய்ச்சி மாமரம் என்று பேர்.
ஒரு தடவை அதை தொட்டவன் வாழ்நாள் முழுவதும் தொடமாட்டான். அவ்வளவு கசப்பு, அவ்வளவு அதில் பால் வாய்ப்புண்ணாகி போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருக்காய் கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியின் கனிகள் 9 கனிகள். இந்த ஆவியின் பணிகளை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உடைய வேர் பரிசுத்தமாய் இருந்தால்தான் நீங்கள் கர்த்தருக்கென்று ஆவியின் கனிகளை கொடுக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை. சில ஊழியக்காரர்களை பார்த்தாலும் துக்கத்தோடு சொல்லுகிறார்கள். பெரும்பாலான விசுவாசிகளோடு அவங்களும் துக்கத்தோடு அதைத்தான் சொல்லுகிறார்கள். நிறைய வாலிபர்கள், எங்களுக்கு இச்சையிலிருந்து விடுதலை இல்லை, மனம் அதையே நினைக்கிறது, குழம்புகிறது. தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு நான் பொருத்தனை பண்ணினாலும் என்னால் ஜெபிக்க முடியல. இந்த அசுத்த எண்ணங்கள்லேருந்து எனக்கு விடுதலை பெற முடியல. அசுத்த சொப்பனங்கள்லேருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியல. நேற்று நான் மெட்ராஸில் பைபிள் ஸ்டடி நடத்தினேன், விசுவாசத்தை பற்றி பிரசங்கித்தேன். ஒரு வாலிபன் ஓடி வந்தான். ஐயா, நான் தேசத்துக்காக ஜெபிக்க அர்ப்பணித்திருந்தாலும் இந்த இச்சையிலிருந்து என்னை விடுபட முடியாததினாலே குற்ற மனசாட்சி என்னை வாதிக்கிறது. இருந்து விடுதலை பெற நான் என்ன செய்யணும்? புதிதாய் நேற்று தான் வந்திருந்தேன். நான் சொன்னேன், தம்பி அடுத்த வாரம் வா, நான் இப்போ அர்ஜென்ட்டாக திருப்பத்தூருக்கு போயிட்டுருக்கேன், வேகமாக புறப்பட்டு ராத்திரில் போய் சேரணும். ஆகவே நீ நான் அடுத்த வாரம் வா, உனக்கு சொல்லுகிறேன். 14 ஹைதராபாத் போயிருந்தேன். விமான நிலையத்துக்கு கொண்டு வந்த ஒரு வாலிபன், ஐயா நான் கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றோம், சொல்றதுக்கு வெக்கப்படுறேன், இச்சைகள் என்னோடு போராடுகிறது, இச்சைகள் என்னோடு போராடுகிறது. பெங்களூரில் கூட்டம் நடத்தினேன், ஒரு வாலிப பெண் சொன்னாள், எந்த ஆணை பார்த்தாலும் எனக்கு ஒரு இச்சை உண்டாகிறது, அவனோடு விபச்சாரம் பண்ணணும் ஒரு எண்ணம் உண்டாகிறது. இன்னொருவர் சொன்னார், ஷோகேஸில் பொம்மைகள் அதுக்கு சேலை உடுத்து வச்சுருப்பாங்க, அந்த பொம்மைகளை பார்த்தாலே அதோடு உடல் உறவு கொள்ளணும்னு ஒரு இச்சை வருகிறது. ஜெபிங்க. வாழ்நாள் முழுவதும் இந்த இச்சைகள் அநேகம் பேரை போராடுகிறது, அடிமையாக்குகிறது, ஊழியம் செய்யவிடாதபடி மனசாட்சியை வாதிக்கிறது. இதற்கு என்ன செய்வது? இப்போ தான் எனக்கு வயதாயிட்டு எல்லாரும் ஏன்ட்ட வந்து இந்த கேள்விகளை கேட்குறாங்க. நான் வாலிபனாக இருந்த போது, நானும் அந்த பிராயத்தை கடந்து வந்த போது, நான் ஆராதித்த சபையில் உள்ள போதகரை பார்த்து இதே கேள்வியை நான் கேட்டேன். இந்த கேள்வி இன்றைக்கு ரெண்டு நேற்று வந்த கேள்விகள் அல்ல, உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு இருக்கிற ஒரு கேள்வி தான். அந்த போதகர் எனக்கு அருமையாய் பதில் சொன்னார், தம்பி உன்னுடைய தலையின்மேல் 1000 பறவைகள் பறக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. உன்னுடைய உள்ளத்தில் அந்த பறவைகள் வந்து அமரக்கூடாது. உன்னுடைய உள்ளம் ஒரு கிணறு போல இருக்கிறது. ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் சில அந்த கிணற்றில் வந்து உட்காருகின்றன, அந்த கிணற்றில் எச்சமிடுகின்றன, அந்த எச்சத்தில் ஆழம் விதைகள் இருக்கின்றன, அது அந்த கிணற்றில் விழுந்து அந்த செங்கலுக்கு இடையே அந்த சின்ன சுவருக்கிலே இடையில் விழுந்து நாளைக்கு முளைக்க ஆரம்பிக்கிறது. அந்த வேர், ஆழ மரத்தின் வேர் அந்த செங்கலை துளைத்து உள்ளே செல்லும்போது, அந்த கிணற்றின தோவாரம் என்று சொல்வார்கள், அதை துளைத்து உள்ளே போகும்போது வளரவிட்டால் கிணற்றையே தூர்த்து விடும். உன் தலைக்கு மேலே பல எண்ணங்கள் போகலாம், ஆனால் அதை உன்னுடைய உள்ளத்தில் இறங்குவதற்கு நீ இடம் கூடாதே, அந்த இச்சைகளுக்கு இடம் கூடாதே. அப்பொழுது நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்குவாய். அதுகள் உனக்குள்ளே வேர் விடக்கூடாது. வேர் விட்டால் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே அதை இடம் பிடித்து கொண்டால்
உன்னுடைய வாழ்க்கை தோல்வியாய் மாறிவிடும், தோல்வியாய் மாறிவிடும். போதகர் தினகரனிடத்தில் ஒரு வாலிபன் போய் கேட்டான், ஐயா இச்சைகள் அலை மோதுகிறது, என்னை செய்வது? அவர் சொன்னார், ரோமர் 6:14 காண்பித்து, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ் இல்லாமல் கர்த்தருடைய கிருபைக்கு கீழ் இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. தினமும் அதை நீ சொல்லு, விசுவாச அறிக்கையாய் சொல்லு, நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால், தேவ கிருபை என்னை காத்து கொள்ளுகிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லு, நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்குவாய். போதகர் பாலியாங்கி சோவிடம் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இதே கேள்வியை கேட்டார், இச்சைகள். அவர் சொன்னார், காலையில் எழுந்து கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்படு, அக்னியால் நிரப்பப்படு, அந்த அக்னி அபிஷேகம் இச்சை என்கிற வேரை சுட்டரிக்கக்கூடியது, இச்சை என்கிறத சுட்டரிக்கக்கூடியது. நீ 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஆவில நிரம்பினால் இந்த இச்சையின் ஆவி உன்னை தொடவே முடியாது. நான் கல்லூரி படிக்கும்போது அங்கே ஒரு செடி, அந்த செடி பேர் காஞ்சூரி செடி என்று பேர். அந்த காஞ்சூரி செடி சின்னதாக வட்டமாக அதனுடைய விதை போல இருக்கும். அதை யாராவது முதுகுக்குள்ளே போட்டால் போதும், நரக வேதனை தான், ஊரல் எடுக்கும், எரிச்சல் எடுக்கும், சொரிஞ்சி சொரிஞ்சி சரீரமே புண்ணாயிரும். அந்த காஞ்சரி செடி காற்று காலத்தில் அப்படியே வீசி வரும்போது அந்த சின்ன அந்த விதைகள் செட்டுக்குள்ளே கையில் பட்டாலும் தாங்க முடியாத வேதனை. அதனால் எங்கள் பிரின்ஸிபால் என்ன செய்தா, இந்த காஞ்சரி செடி அவ்வளோத்தையும் வெட்டும்படி சொன்னேன், அவ்வளோத்தையும் வெட்டி எறிந்தார்கள். ஆனால் கொஞ்ச காலம் கழிச்சு மழை பெய்தது, அழகாக அந்த செடி மீண்டும் துளிர்த்து வந்தது. வெளி பார்வைக்கு செடி இல்லாத மாதிரி தான் இருந்தது, எல்லா செடியும் வெட்டிட்டாங்க என்று எண்ணிக்கொண்டு இருந்தோம். ஆனால் அது வேர் அதுக்குள்ளே இருந்ததினாலே அந்த வேர்லிருந்து மறுபடியும் அந்த செடி எழும்பி வந்தது. ஆகவே திரும்ப இந்த பிரின்ஸிபால் என்ன செய்தார், இந்த காம்பவுண்டுக்குள்ள அந்த செடி வரவே கூடாது, அவ்வளவற்றையும் எரிக்க சொன்னார். அவ்வளவற்றையும் எரித்த பிறகும் அவர் விடலை, மண்வெட்டியை வச்சு கொத்தி 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 வேர் முதலாய் பிடுங்கி எல்லாம் கூட்டி வச்சு மறுபடியும் தீ வைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏன் அக்கினி அபிஷேகத்தை பெறுகிறோம், ஏன் இந்த அபிஷேகம் விசேஷமானது, வருஷத்துக்கு 2 தடவை இந்த அக்னி முகாம் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இங்கே பெறுகிற அக்னி உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் கிரியை செய்கிற அந்த வேர் போல மறைந்திருக்கிற அந்த இச்சையை கூட தீக்கொளுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அவர் தம்முடைய சொந்த வாயினாலே ஒரு காரியத்தை சொன்னார், நான் பூமியிலே அக்னியை போட வந்தேன், அக்னியை போட வந்தேன், தேவ பிள்ளைகள் மேலே ஒரு அக்னி அபிஷேகத்தை போட வந்தேன், பாவம் நெருங்காத ஒரு அக்னியை, சோதனைகளை மேற்கொள்ளாத ஒரு அக்னியை, சகல இச்சைகளையும் சுட்டரிக்கிற ஒரு அக்னியை என் பிள்ளைகள் மேல் போட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்த வந்தேன். அவருடைய வேர் பரிசுத்தமாய் இருந்தால் மரம் முழுவதும் அதனுடைய கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். நான் பூமியிலே போட வந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இச்சைகள் பிசாசு இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பிசாசு இச்சைகளுக்கு பிதா என்று அழைக்கப்படுகிறார். உங்கள் பிதாவாகிய பிசாசின் இச்சையினால் உண்டானவர்கள் என்று ஆண்டவர் யோவான் 8 அதிகாரத்தில் அதை குறித்து பேசினார். யாக்கோபு 14:15 பரிசுத்தவானாகிய யாக்கோபு எழுதும்போது அவன் தன் சுய இச்சைகளினாலே இழுப்புண்டு சிக்குண்டு
அவன் பிடிபடுகிறான். அந்த இச்சைகள் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த மரணம், ஆத்மாவில் உள்ள மரணம், தேவனை விட்டு அவனை பிரித்து விடுகிறது. என்னை பார்த்து அந்த கேள்வியை கேட்ட அந்த வாலிபனை பார்த்து நான் சொன்னேன், தம்பி இச்சை மோதுகிறது, என்னால் ஊழியை செய்ய முடியல, ஜெபிக்க முடியல. ஒன்றை நீ யோசித்துப்பார், நீ எப்படி அதற்கு இடம் கொடுத்தாய் தெரியுமா? எப்படி அது உனக்குள்ளே வந்தது தெரியுமா? ரோமர் 1:11 சொல்லுகிறது, அவரை தேவனென்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் அவரை துதியாமலும் இருந்ததினாலே ஆண்டவர் அவனை இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். யாருக்குள் இந்த இச்சையின் ஆவிகள் கிரியை செய்கிறது? தேவனை தேவனென்று அறிந்தார். அவர்தான் என்னை உண்டாக்கினவர், ஆனால் அவரை துதிக்கவில்லை, அவரை மகிமைப்படுத்தவில்லை. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கு ஒரு நன்றியுள்ள இருதயம் இல்லை. அதனால்தான்